අගමැරිතුමා පත් කිරීමත්, අමත මණ්ඩෙල පත්කිරීමත්, නීතියනකූල නැහැ කියන්නේ අපි තරේ ප්‍රතික්ෂප කරනු. பிரதமர் மற்றும் அமைச்சரவை நியமனங்கள் சட்டவிரோதமானவை என எதிர்த்தரப்பினர் கூறுவதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது அரசியலுக்காக பேசப்படும் ஒரு கருத்தை ஒழிய அனைத்தும் அரசியலமைப்புக்கு அமைப்புக்கு உட்பட்டுத்தான் இடம்பெற்றன என்பதை அவர்களும் அறிவார்கள் அப்படியிருந்தும் அரசியல் லாபத்துக்காகவே அவர்கள் இவ்வாறு செயற்படுகிறார்கள் நாட்டில் தற்போதைய அரசாங்கம் ஸ்திரமான முறையில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அமைச்சரவை கூட்டங்கள் இடம்பெறுகின்றன அமைச்சுகளும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறு சீரான தான் அரசாங்கம் டிசம்பர் வரை நிதி பிரச்சனைகளும் ஏற்படாது ஆனால் வரவு செலவு திட்டம் கொண்டுவரப்படாமையால் ஜனவரி மாதத்திலிருந்து தான் நிதி பிரச்சினை ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றன எனவே இடைக்கால கணக்கறிக்கையை இந்த வருடத்துக்குள் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது இதனை நாம் எப்படியேனும் நிறைவேற்றுவோம் இதற்கு பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்கும் என்றே நாம் நம்புகின்றோம் ஏனெனில் நாட்டில் அபிவிருத்தி தொடர்பில் ஏனெனில் நாட்டில் அபிவிருத்தியை கவனத்தில் எடுத்துத்தான் இந்த இடைக்கால கணக்கறிக்கையை நாம் தயாரித்துள்ளோம் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் தேவையற்ற செலவுகளையும் குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் நாம் மக்களுக்கு சேவை செய்யவே இந்த அரசாங்கத்தை ஸ்தாபித்தோம்